உளர்லங்க, உண்மைதான் சொல்றோம். உங்க மருமக ஸ்ரீஜாவோட குழந்தை எங்க குழந்தை? ஐயோ, உண்மைய சொல்லிட்டாங்களே. எங்க குழந்தைக்காக உங்க மருமக கொடுத்த பணம் ஒத்த ரூபாய் குறையாம எல்லாத்தையும் இந்த பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க குழந்தைய கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். மக மாட்டா, என்ன குழந்தைய பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னதுனால பணத்தை கொடுத்துட்டு குழந்தைக்கு வேலை பேச வந்திருக்கீங்களா? நாங்க குழந்தைய வேலை பேசல, எங்க வீட்டுக்கு தேடி வந்து என் வயித்துல இருந்த கருவை வேலை பேசினது உங்க மருமக தான். உண்மையா இல்லையான்னு உங்க மருமக கிட்டே கேளுங்க. இவங்க பொய் சொல்றாங்க. என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிக்க ஏதோ சதி பண்றாங்க. நாங்க எதுவும் சதி பண்ணல. எங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கு. மூணாவதும் பெண் குழந்தைன்னு தெரிஞ்சு அத அபார்ஷன் பண்ண ஹாஸ்பிட்டல் போனப்போ கையில வச்சிருந்த எங்க ரெண்டு பேரோட ரிப்போர்ட்டும் மாறி போச்சு. என் பேரு ஸ்ரீஜா, இவர் பேரு தினேஷ். இந்த பேரு ஒற்றுமையை யூஸ் பண்ணி கர்ப்பமே ஆகாத உங்க மருமக என் வீடு தேடி வந்தாங்க. அபார்ஷன் பண்ண வேண்டாம், அந்த குழந்தைய பத்தி என்கிட்ட கொடுங்க, என் வாழ்க்கையை காப்பாத்தீங்கன்னு கெஞ்சினாங்க. குழந்தைக்கு எங்க கிட்ட ஒரு வேலை பேசி உங்க எல்லார்கிட்டயும் கர்ப்பமா இருந்ததா நாடகம் ஆடி ஏமாத்திருக்காங்க. இல்ல, இவங்க சொல்ற அத்தனையும் பொய். இது என்னோட குழந்தை அத்த. நான் 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை அத்த. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஃபைல பாருங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு. ஐயோ, காட்டு. ஹாஸ்பிடல்ல எடுத்த ரிப்போர்ட் எல்லாம் காமிக்கறாங்க, அதுல இப்போ எல்லா டீடைலும் இருக்குங்கறாங்க. மாட்டிக்கிச்சே. இந்த விஷயம் எல்லாம் மாரி மேடத்துக்கு தெரியும், நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. மாரிக்குமா? அண்ணி, நீங்க சொல்லுங்க, நீ இது ஏன் குழந்தையா இல்லையா? மாரி, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா சொல்லு. இந்த குழந்தை ஸ்ரீஜா தினேஷ் குழந்தை இல்லையா? ஆமா மாமா, இது நம்ம ஸ்ரீஜா தினேஷ் குழந்தை இல்ல. மாரி, அவங்க சொல்ற மாதிரி அவங்க குழந்தைதான்.
அண்ணே, அவங்க சொல்றதுதான் உண்மை. ஆஹா, மாரி நல்லா கவுத்துட்டாளே. அத்த, மாரி போய் சொல்ற. அத்த, நான் உங்க பக்கம் இருந்ததால மாரி என் மேல கோவமா இருக்க. அத்த, சமயம் பார்த்து என்ன பழி வாங்குற. அத்த, அவ குழந்தை காணாம போச்சுல. அத்த, அந்த பொறாமையில என் குழந்தைய என் கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற. அத்த, ஸ்ரீஜா, ஏற்கனவே நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிருக்கேன், நீ வயித்துல துணிய கட்டிக்கிட்டு ஏமாத்தினியே அப்போத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கோயிலுக்கு போகும்போது கூட குழந்தைய அம்மா கிட்ட சேர்த்து வேணும் சொன்ன. குழந்தை கோயில் உண்டியல்ல விழுந்ததுக்கு காரணமே அதுதான். மாரி மேடம் சொல்றதுலயும் நம்பிக்கை இல்லைன்னா சூர்யா சார் கிட்ட கேட்டு பாருங்க, அவர் உண்மை என்னன்னு சொல்லுவாரு. சூர்யாவா? இவனுமா? ப்ரோ, மாரி என்னி போய் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா? தெரியும். மாரி சொல்றதெல்லாம் உண்மைதான். உங்க மருமக ஸ்ரீஜாவை அட்மிட் பண்ணிருந்த அதே ஹாஸ்பிட்டல்ல அவங்க ரூமுக்கு பக்கத்து ரூமை புக் பண்ணி கொடுத்து என் ஒய்ஃப்க்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் உங்க மருமகளுக்கு குழந்தை பிறந்ததா செட்டப் பண்ணது இந்த சங்கரபாண்டி சார் தான். என்ன சங்கர பாண்டி சார், குழந்தை பிறந்த உடனே குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு உங்க ஸ்ரீஜா கிட்ட கொடுத்தது நீங்க தானே? அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரரு குழந்தைய உங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து சமரசம் பேசி குழந்தைய வாங்கிட்டு போனது நீங்க தானே? ஐயோ, ஒண்ணு விடாம பாயிண்ட் பாயிண்டா சொல்லிக்கிட்டு இருக்கானே, இப்ப நான் எப்படி தப்பிக்க போறேன்? எல்லாத்துக்கும் சாட்சியா இருந்துட்டு இப்ப பேசாம இருந்தா எப்படி சார்? உண்மையை எல்லாரு முன்னாடியும் சொல்லுங்க சார். நீங்க சொன்னாதானே சார் தாரா மேடம் நம்புவாங்க? ஐயோ, நல்லா கொத்துறானே சங்கர பாண்டி. இவங்க என்னமோ சொல்றாங்களே, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சிஸ்டர், அது வந்து சிஸ்டர். அது பாண்டி சொல்லு, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா?
ஆமா சிஸ்டர், அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். சீஜா கர்ப்பமும் இல்ல, அவளுக்கு குழந்தை பிறக்கவும் இல்ல சிஸ்டர். சீஜா பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சு அவ என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால நான் உண்மைய உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் சிஸ்டர். ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய சீஜா கிட்ட வச்சதும் நான் தான். இது அவங்க குழந்தை தான் சிஸ்டர். என் கூடவே இருந்து எனக்கு நீ கூலி பறிச்சிட்டல்ல. என் பின்னாலே இருக்கிற மாதிரி இருந்து என் முதுகுல நீ குத்திட்டல்ல. என்ன நம்ப வச்சு என் கழுத்த நீ ஆர்த்தியே. என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்க கூடாதுதான் சிஸ்டர். சீஜா மேல இருந்த பாசத்தினால நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் சிஸ்டர். என்ன மன்னிச்சாங்க. மேடம், உங்க மருமக கொடுத்த பணம், உங்க குழந்தையும் உங்க பணத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. கிளம்பு. இவங்க கிட்ட குழந்தைய கொடுத்து உட்கார வச்சு இவங்க குழந்தை காதல பேர சொன்னா கண்டிப்பா குழந்தை ரொம்ப நல்லா வருவார். Thank you.
பாவி, உன்ன பாவி. நான் பாவிச்சு எனக்கு ஒரு துரோகத்தை பண்ண சொல்ல போதும். ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண சொல்லடி, ஏன் இப்படி பண்ண, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண வேண்டாம் சொல்லு. நீ இதுல தலையிடாதப்பா, தலையிடாத. நான் எவ்வளவு நம்பினேன். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், மன்னிச்சிருங்க. படிச்சி வாய மூடு. யாருடி உனக்கு அத்த, யாரு உனக்கு அத்த? இதோ நிக்கிறாளே மாறி, இவளை எனக்கு பிடிக்காதுதான். எங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா அவ கூட எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணதே இல்ல. வயித்துல துணியை கட்டிக்கிட்டு கர்ப்பம்னு போய் சொல்லி எப்படி எல்லாம் என்னை ஏமாத்தி இருக்கடி நீ, எப்படி எல்லாம் என்னை ஏமாத்தி இருக்க. செக்அப்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடும் போதெல்லாம் என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லி பொய் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வராமல்லாம் நீ டிராமா பண்ணிருக்கல. உன் வயத்துல என் குடும்ப வாரிசு வளருதுன்னு என் உள்ள கையில வச்சு நான் தாங்கினேனேடி. எப்படி தாங்கனக்கு பணிவிட செய்ய இதோ இந்த பாண்டி வேற. யாருக்கோ பிறந்த குழந்தைய கொண்டு வந்து அது உனக்கும் என் மகனுக்கும் பிறந்த குழந்தைன்னு வாய் கூசாம போய் சொல்லிருக்கியே. எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம் நீ உனக்கு. தப்புதான், நான் பண்ணது தப்புதான். புத்தி கெட்டு போட்டா தெரியாம பண்ணிட்ட. அத்த என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட வராத. இதுக்கப்புறமும் உன்னை நான் மன்னிச்சா என்ன விட முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இனிமே இனிமே இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது. இந்த வீட்டை விட்டு வெளியில போ. வெளிய போன்னு சொன்னீஜாவை எதுக்கு போ? தயவு செஞ்சு யாரும் இதுல வராதீங்க பிளீஸ், தயவு செஞ்சு விட்டுடுங்க. என்ன வீட்டை விட்டு போக சொன்னாதீங்க,
வீட்டுல எங்கேயாச்சும் ஒரு மூலையில இருந்துக்கிற. எதுக்கு எதுக்குன்னு கேட்ட, பதில் சொல்லு. நீ கர்ப்பமா இருக்கன்னு அம்மாவையும் மத்தவங்களையும் ஏமாத்துனது கூட பரவாயில்ல, தாலி கட்டின புருஷ என்னையே ஏமாத்திருக்கியே, நீ எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகியா இருப்ப. நான் உங்ககிட்ட மறைச்சது தப்பு தாங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு தாங்க, என்ன மன்னிச்சிருங்க. உனக்கு மன்னிப்பும் கிடையாது, இந்த வீட்டுல இடமும் கிடையாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. என்னங்க இல்லைங்க, அதை தவிர நீங்க எனக்கு வேற என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேங்க. வீட்டை விட்டு மட்டும் வெளியே போன்னு சொல்லாதீங்க.